இரட்டை குடியுரிமை சம்பந்தமாக பேச வேண்டியிருக்கிறது. இரட்டை குடியுரிமை உள்ளவர்களில் யார் யாரெல்லாம் இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள், இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியுமா முடியாதா, இனி ஏதேனும் ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் போட்டியிட முடியுமா முடியாதா, முடியுமா, 22வது திருத்தம் அரசியலமைப்பில் 22வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட பிறகும் கூட தேர்தல் என்று ஒன்று நடத்தப்பட்டால் தேர்தலில் இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் போட்டியிடலாம் என்று பெஃபரல் அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆகவே சட்டத்தில் திருத்தங்களை செய்யுங்கள், ஆகவே சட்டத்தில் திருத்தங்களை செய்யுங்கள். அப்படி திருத்தங்களை செய்யாவிட்டால் நிச்சயமாக தேர்தலில் போட்டியிடுவார்கள். தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு தடை ஏற்படவில்லை, பாராளுமன்றத்துக்குள் செல்வதற்குத்தான் தடை ஏற்பட்டிருக்கிறது, எம்பி ஆவதற்குத்தான் தடை ஏற்பட்டிருக்கிறது. சட்டங்களை திருத்தினால் தேர்தலில், அதாவது தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் போதே தடுத்து நிறுத்த முடியும், அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு திருத்தத்தை மேற்கொள்ளலை என்றால் போட்டியிடுவார்கள், பிறகு வெற்றி பெற்ற பிறகு என்ன நடக்கும் என்று தெரியல. எனவே பெஃபல் அமைப்பு சுட்டி காட்டுகிறது. அரசியலமைப்பினுடைய 21வது திருத்தம் தான் இப்போ அமலுக்கு வந்திருக்கு. 22வது திருத்தமாக கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டாலும் அமலுக்கு வந்திருப்பது 21வது திருத்தமாகத்தான். எனவே 21வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டதன் பிறகு இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க முடியாது என்று தெரிவிக்கப்படுகின்ற போதும் கூட அவர்களில், அதாவது இனி யாரேனும் ஒருவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற தடை இல்லை. இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருவதை தடுக்கும் வகையில் தான் அரசியல் யாப்பில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதே தவிர தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை ஏற்படவில்லை. எனவே உடனடியாக அதற்கான தடையை ஏற்படுத்துங்கள், திருத்தத்தை செய்யுங்கள். அப்படி திருத்தினால் நிச்சயமாக ஏதேனும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம், இல்லாவிட்டால் சரி வராது என்று பெஃபரல் அமைப்பு சார்பாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் அதிகாரம் இல்லையா தடுப்பதற்கு? அரசியல் சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டாலே ஒழிய, சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டாலே ஒழிய வேட்பு மனுவை தாக்கல் செய்ய வரும்போது தடுத்து நிறுத்த தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்று அதனுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டி ஆராய்ச்சியை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே திருத்தத்தை செய்யுங்கள், அப்படி திருத்தத்தை செய்தால்தான் எங்களால் மாற்றங்களை நிகழ்த்த முடியும். இல்லாட்டி நாங்கள் மேஜிக் காட்ட முடியாது, எங்களை நாங்கள் மேஜிஷியனா, நாங்கள் மேஜிக் காட்டுறதுக்கு நீங்கள் தான் திருத்தி தர வேண்டும். நீங்கள் திருத்தி தந்தால் நாங்கள் மாற்றங்களை செய்ய தயார். ஒரு சேஞ்சுக்காக தானே காத்துட்டு இருக்காங்க, சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று வேண்டும் என்று கேட்டுட்டு அது செய்யறதுக்கு சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள் அடைக்கப்பட வேண்டும். அது முக்கியமான விடயம், மிக முக்கியமான விடயம். இரட்டை பிரஜா உரிமை விவகாரம் சம்பந்தமாக பார்க்கின்ற போது நீதிமன்றத்துக்கு செல்வதை தவிர வேறு வழியே கிடையாது என்று நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சு குறிப்பிடுகின்றார். யாரேனும் ஒருவர் செல்ல வேண்டும், அப்படி சென்றால் நிச்சயம் இதுக்கு ஒரு தீர்வு வரும். வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் போதே தடுத்து நிறுத்தக்கூடிய சூழல், நாடாளுமன்றத்தில் இப்போதும் இருக்கின்ற இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகிக்க முடியாத நிலைமையை ஏற்படுத்துதல், இவை அனைத்துக்கும் நீதிமன்றத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். நீதிமன்றத்தின் படிகளில் ஏறி இந்த மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று விஜயதாச ராஜபக்ச சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே அது ஒரு விஷயம். அடுத்தது, இரட்டை குடியுரிமை சம்பந்தமான விடயம் 22வது திருத்தத்தினூடாக அமலுக்கு வந்ததனால் இனி பாராளுமன்றத்துக்குள் இரட்டை குடியுரிமை உள்ளவர்களுக்கு செல்ல முடியாது என்பது கட்டாயமாகிவிட்டது, அது தெளிவான விஷயம். அப்படியானால் பெசல் ராஜபக்சவுக்கு இனி வந்தும் பிரயோசனம் இல்லை, பாராளுமன்றத்துக்குள்ளும் பெற முடியாது, பாராளுமன்றத்துக்குள் வந்தால்தான் அமைச்சு பதவியை பொறுப்பேற்க முடியும், அமைச்சு பதவியை பொறுப்பேற்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டால்தான் பிறகு ஏதேனும் ஒரு பெரிய ஒரு பதவிக்கு வரக்கூடிய சூழலையும் அவரால் உருவாக்கி கொள்ள முடியும், பிரதமரோ என்னவோ என்னவோ, ஆனால் இப்போது அதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. பெசல் ராஜபக்சவினுடைய கைகள் கட்டி போடப்பட்டு நிறைய நாட்கள் ஆயிட்டது. 22வது திருத்தம் நிறைவேற்றப்பட்ட உடனேயே அவருடைய சிறகுகள் வெட்டி போடப்பட்டு விட்டன. இனி அவரால் பறக்க முடியாது இலங்கைக்கு வருவதற்கு. வரலாம், வந்தால் அரசியல் செய்ய முடியாது. அப்படி அரசியல் செய்ய முடியாது என்றில்லை, ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியாது, அதான் இறங்கியிருக்கிற விஷயம். இப்போ இந்த பெசல் ராஜபக்ச சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசுகின்ற போதும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழுவுக்குள் பல்வேறு விதமான பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன, துண்டு துண்டுகளாக இருக்கின்றன, சிதறி போயிருக்கின்றன, சின்னாபின்னமாகிவிட்டது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழு, இப்படித்தானே உச்சரிக்கப்படுகின்றது பலராலும். இதை பற்றி நாமல் ராஜபக்சவிடம் கேட்டால் அவர் சொல்கின்றார், யார் சொன்னது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழுவுக்குள் அப்படி எந்த பிளவும் கிடையாது, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழுவுக்குள் பிளவுகள் இருப்பதாக சொல்லப்படுவது போய், அப்படி எந்த விதமான பிளவும் இல்லை என்று சொல்கின்றார். இப்போ நாமல் ராஜபக்ச இப்படி சொல்லும் போது இதை ஒரு சாதாரணமான நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒருவர் சொல்றார் என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவரை தலைமைத்துவ ஆசனத்தில் அமர வைக்க நாமல் ராஜபக்சவை தலைமைத்துவ ஆசனத்தில் அமர வைக்க அவருடைய தந்தையார் மஹிந்த ராஜபக்ச கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். மிகவும் நம்பத்தகுந்த செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழுவுக்குள் இருந்து வெளிவந்திருக்கின்றன. தலைமைத்துவ வரிசைக்குள்
முதல்ல வரிசையில் நிற்க வைப்போம், பிறகு ஆசனத்தில் அமர வைப்போம் என்று ராஜதந்திர நகர்வை நாமல் ராஜபக்ச சம்பந்தமான விடயத்தில் மஹிந்த ராஜபக்ச மேற்கொள்கிறார் என்றே தெரிய வருகின்றது. நாமலை இந்த தலைமைத்துவ வரிசைக்குள் நிறுத்த, அதுவும் முன்னிறுத்தி முதல் வரிசையில் அந்த முதல்ல நிற்க வைக்கிறதுக்கு மஹிந்த ராஜபக்ச மிக தீவிரமான முனைப்போடு செயல்பட்டு வர்றாராம். இப்போ பசில் ராஜபக்சனுடைய செல்வாக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் இல்லாமலே போய்விட்டது. பிரயோசனம் இல்லைதானே, இனி சித்தபாம்பு மாதிரி ஆயிட்டார். இனி அடிச்சு பிரயோசனமும் இல்லை, அரவணைத்தும் பிரயோசனம் இல்லை. அதனால் ஒன்றும் சரிவராதென்று அவருடைய செல்வாக்கு கட்சிக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க, அரசாங்கத்தை வீழ்ச்சியடைய விடக்கூடாது, அதை நாங்கள் எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ளத்தான் வேண்டும். அரசாங்கத்தை வீழ்ச்சியடைய வைத்தால் சிக்கலாயிடும். ஆகவே ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க வேண்டும், அதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பலவீனப்படுத்தவும் முடியாது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பலப்படுத்தவும் வேண்டும், அரசாங்கத்தை பாதுகாக்கவும் வேண்டும். இப்படி ஒரு ராஜதந்திர காய் நகர்த்தல் மூலமாக அரசியல் செய்ய வேண்டுமே தவிர, நாங்கள் இப்போ மூர்க்கத்தனமான முடிவுகளை எடுத்து முட்டுக்கட்டைகளை நாங்களே உருவாக்கி கொள்ளக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் மிக அவதானத்தோடு இருப்பதாக தெரிய வருகின்றது. எனவே இந்த விடயத்தில் இப்போ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுக்குள் நிறைய கலந்துரையாடல்கள், காய் நகர்த்தல்கள் என்று நடந்துட்டு இருப்பதாக தெரிய கிடைக்கின்றது தகவல்கள். தேர்தல் முறை திருத்தம் சம்பந்தமான விடயம், தேர்தல் முறை திருத்தம் என்ற பெயரில் தேர்தலை தாமதப்படுத்த கடுமையான முயற்சிகளை அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காம், அதை அனுமதிக்க முடியாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திறனியுமான சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேர்தல் முறையை திருத்துகிறோம் என்ற பெயரில் காலத்தை இழுத்தடிக்க பார்க்கிறார்கள். விடமாட்டோம், விடமாட்டோம், விடவே மாட்டோம், விடவிட மாட்டோம் என்று சுமந்திரன் எச்சரிக்கிறார். எம்பிக்கள் இருக்கிறார்கள் தானே பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவர்களுடைய இல்லங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் நாங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இல்லங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுகின்றமை சம்பந்தமாக உடனடியாக விசாரணைகளை நடத்துமாறு சபாநாயகர் மஹிந்த அபேவர்தன இப்போ கோரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறார், அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார். இவ்வாறு செய்யுங்கள், நடவடிக்கை எடுங்கள் என்று. காரணம் என்னென்றா, பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும்போது, இராஜாங்க அமைச்சர்களாக இருக்கும்போது வழங்கப்படுகின்ற இல்லங்கள் பிறகு அவர்களுக்கு அந்த பதவிகள் இல்லாமல் போன பிறகும் ஒப்படைக்கப்படாமலே இருக்கின்றன, வேறு வழியில் வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன, தொடர்ந்தும் அவர்களாலேயே பயன்படுத்தப்படுகின்றன. இப்படி நிறைய நடந்துட்டுருக்கு, இப்படி நிறைய நடந்துட்டுருக்கு. பெரும்புள்ளிகளுக்கு வேண்டப்பட்டவர்கள் என்றால், மக்களால் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் பெரும்புள்ளிகளுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்தால் இந்த சலுகைகள் அவர்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. ஆகவேதான் எம்பிக்களுடைய, அதுவும் சிலராம், எல்லாரையும் நான் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை, அது பிள்ளை எல்லாரையும் சுட்டிக்காட்டினால், எம்பிக்கள் சிலருடைய உத்தியோகபூர்வ இல்லங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவது சம்பந்தமாகத்தான் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு சபாநாயகர் மஹிந்த அபேவர்தன உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அல்லது பணிப்புரை விடுத்திருக்கின்றார். ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் அவதானிக்க வேண்டும், பார்ப்போம், அவதானிப்போம். ஏதேனும் புதிய தகவல்கள் கிடைத்தால் நிச்சயமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். இதே வழியில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, குமார் வெல்கம பாராளுமன்ற உறுப்பினர் குமார் வெல்கம சொல்றார், பாராளுமன்றத்துக்குள் சென்று அங்கே ஓசி சாப்பாடு, அங்கே இலவசமாக கேன்டீன்ல சாப்பிட்ட யாராலுமே அந்த சாப்பாடை சாப்பிடாம இருக்க முடியாதாம். எப்படியாவது பாராளுமன்றத்துக்குள்ள போகணும், இலவசமா சாப்பிடணும், அந்த சந்தோஷங்களை அனுபவிக்கணும், வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், சலுகைகளோடு வாழ வேண்டும், இந்த ஆசை பற்றிக்கொள்ளுமா, தொற்றிக்கொள்ளுமா? ஆகவே அதை விட்டுட யாராலையும் முடியாதாம். ஒரு தடவை போய் பார்த்துட்டா, சாப்பிட்டும் பார்த்துட்டா, சுவை நாவில் பட்டுட்டா விடவே மாட்டாங்களாம். தன்னையும் சேர்த்து தான் சொல்கிறார் குமார் வெல்கம சொல்கிறார், இதை நான் சொல்கிறேன்றதுக்காக என்ன விட்டுட்டு நான் சொல்ல வரையில்லை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நாங்கள்லாம் ஒரே குட்டையில் ஒரு அட்டைகளிட்டா சொல்லுவாங்க அந்த மாதிரி, நாங்கள்லாம் ஒரே செட், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எப்படி குமார் வெல்கம நேற்றைய தினத்தில் சுட்டி காட்டியிருந்தார், அதான் அந்த 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 இலவசங்கள், அந்த அதிகார தோரணை, சந்தோஷங்கள் இவையெல்லாம் கிடைச்சிட்டா பிறகு அதை விட்டுட்டு வர முடியாது. அதுக்காக தான் என்னவாவது செய்து எப்படியாவது தொற்றிக்கொள்ளணும், பற்றிக்கொள்ளணும், ஆட்சிக்கு வந்துடணும், தொடர்ச்சியாக எந்த அரசாங்கம் வந்தாலும் எதையாவது செய்து எப்படியாவது அமைச்சர் ஆகிடணும், இதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு அமைச்சர்களும், ஒவ்வொரு அரசியல்வாதிகளும், ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும். ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்கு தயார் என்று மிக முக்கியமான ஒருவர் எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு தயாராம், எச்சரிக்கிறார் குமார் வெல்கம.
நாட்டை அபிவிருத்தி செய்து இளைஞர்களை வலுவூட்டும் திட்டங்களை அடுத்த வருடம் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்க வேண்டும். அப்படி உள்ளடக்காவிட்டால் நாங்கள் வீழ்த்தி விடுவோம். இப்படி குமார் வெல்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கார். குமார் வெல்கம் இப்போ புதிய கட்சி ஒன்றையும் ஆரம்பித்துட்டார். அதுவும் சந்திரிகா பண்டர்நாயக் குமார் துங்கனுடைய ஆசீர்வாதத்தோடு அன்போடு அந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வலுவிழந்து போயிருக்கிறது. இந்த நிலைமையில் இதை நான் மைத்ரிபால சிறிசேனிடம் சொன்னால் அவர் கோபம் வரும் இல்லை என்று தான் சொல்வார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வலுவிழந்துட்டார் யார் சொன்னதுன்னு கேட்பார். நீங்கள் சந்திரிகாவோட ஆளாண்டு கேட்டாலும் கேட்பார். ஆனால் உண்மையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தற்போதைய நிலைமையை பார்த்தால் எண்ணிக்கையில் எந்த அளவுக்கு குறைந்து போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நிலைமையில் தான் குமார் வெல்கம தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். இப்போ அந்த கட்சி சார்பாகத்தான் இந்த எச்சரிக்கையும் விடுக்கிறார். நாங்கள் வீழ்த்தி விடுவோம் உங்களை. ரணில் விக்ரமசிங் அவர்களே, வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்குங்கள் அனைத்தையும். இளைஞர்களை வாழ்க்கையை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விதமாக அனைத்து திட்டங்களையும் இல்லாவிட்டால் வீழ்த்தி விடுவோம் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் குமார் வெல்கம தரப்பினர். மலையகத்தில் ஒரே மேடையில் நாங்கள் எதிர்பார்க்காத சிலர் அமர்ந்திருந்ததை அவதானித்தோம். ஒரே மேடையில் மனோ கணேசன், திகாம்பரம், ஜீவன் தொண்டமான் அமர்ந்திருந்தார்கள். தமிழ் முற்போக்கு கூட்டணி இருக்குதானே, அந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமையக திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானும் இதில் பங்கேற்றிருந்தார். எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று மேடையில் ஏறி வந்தார். பொன்னாடை போர்த்தப்பட்டது. ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள அவ்வளவா விரும்பல நினைக்கிறேன். கூச்சத்தோட வேணாம்னு சொல்லியிருப்பார் போல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அதை அப்படியே விட்டு விலத்திட்டு அப்படியே போய் கதறியில் அமர்ந்தார். அதுவும் மனோ கணேசனுக்கும் திகாம்பரத்துக்கும் இடையில, எம்பிக்களான மனோ கணேசனுக்கும் திகாம்பரத்துக்கும் இடையில ஜீவன் தொண்டமான எம்பி சென்று அமர்ந்தார். ஆகவே இப்போ ஒரே மேடையில் ஒன்றாக அமர்ந்தவர்கள் இனி ஒன்றாக பயணிக்க போகிறார்கள் என்றே தெரிகிறது. இவர்கள் ஒன்றாக பயணிப்பதால் என்ன பலன், மலையக மக்களுக்கு என்ன பலன், தோட்ட தொழிலாளிகளுக்கு என்ன பலன் ஏற்பட போகிறது? இந்த விடயத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது இது பற்றி திகாம்பரம் எம்பி என்ன சொல்றார் என்றால், மலையகத்தில் புதிய கலாச்சாரம் ஒன்று உதயமாகிறதாம். மலையக மக்களுக்காகத்தான் இந்த கலாச்சாரம் உருவாகிறதாம் அவர் சொல்கின்றார். டிபிஏ, சிடபிள்யூசி, அது தமிழ் முற்போக்கு கூட்டணி, அதே போன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இனிமேல் இணைந்து செயற்படுமாம், தனித்தனியாக செயற்படாதாம். ஹட்டனில் வைத்து பழனி திகாம்பரம் எம்பி அந்த மேடையில் வைத்து குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்வு என்பது அந்த கட்சியினுடைய தலைமையக திறப்பு விழா நிகழ்வாகத்தான் அமைந்தது. யாரும் எதிர்பார்க்கல. வேறொரு பொதுவான நிகழ்வு என்றாலும் எதிர்பார்த்திருக்கலாம் சில நேரங்களில். ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைமையக திறப்பு விழாவுக்கு இன்னொரு கட்சியினுடைய ஒருவர் போய் கலந்து கொள்றார் அப்படின்றது, அதுவும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் போய் கலந்து கொள்றது அப்படின்றது யாரும் எதிர்பாராத ஒரு செயல்தான். அது நடந்தது. மலையக வளர்ச்சியில் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயற்படுவோம், வாருங்கள் ஜீவன் தொண்டமானவர்களே என்று அழைத்தாராம் மனோ கணேசன். அந்த அழைப்பை ஏற்றுதான் ஜீவன் தொண்டமான் சென்றாராம் அந்த மேடைக்கு. இரட்டை குழல் துப்பாக்கிகளாக பயன்பட போறாங்களாம், செயற்பட போறாங்களாம். இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயற்பட்டு மலையக மக்களுடைய விடிவுக்காக வேலை செய்ய போறாங்களாம். அப்ப அதுக்கு நீங்கள் ஏன் இரட்டை குழல் துப்பாக்கியை உதாரணமாக காண்பிக்க வேண்டும்? வேற ஏதும் ஒன்றை உதாரணமாக காண்பித்திருக்கலாம். சில நேரங்கள் அந்த இரட்டை குழல் என்று சொல்லும்போது டக்குனு எல்லாருக்கும் துப்பாக்கி தர ஞாபகம் வரும். ஆகவே அப்படி அதை ஞாபகப்படுத்தியிருப்பாங்க போல. மற்றது மலையக அரசியலை பொறுத்தவரையில் துப்பாக்கிகளை உதாரணமாக சொல்றதுல அவ்வளவு சர்ச்சைகள் ஏற்படாது. இதே வடக்கு கிழக்கு அரசியல்வாதிகள் யாராவது துப்பாக்கிகளை உதாரணமாக சொல்லியிருந்தால் இப்போ பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கும். இப்போ மலையக மக்களுடைய வளர்ச்சியில், தோட்ட தொழிலாளிகளுடைய வளர்ச்சியில் இவர்கள் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயற்பட்டு அப்படி என்னதான் செய்ய போகிறார்கள் அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மனோ கணேசன் நல்ல ஒரு வழிகாட்டியாம். அப்படி யார் தெரியுமா சொல்றது? திகாம்பரம், ஜீவன் தொண்டமான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஜீவன் தொண்டமானும் சொல்கிறார். ஜீவன் தொண்டமான் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஜீவன் தொண்டமான் சொல்கிறார், மனோ கணேசன் தனக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாம், திகாம்பரம் தன்ட மூத்த சகோதரனாம். இப்படி சொல்லி தான் ஒரே மேடையில் அமர்ந்திருந்தார்கள். இப்போ செயற்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த செயல் எந்த வகையில் எங்கட மக்களுக்கு பிரயோசனமாக அமைய போகுது அப்படின்றதான் நான் அந்த கண்ணில் எண்ணெயை விட்டு பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறேன். கழுகு கண்களால் கவனித்து கொண்டிருக்கிறேன். எங்கேயாவது பிசகினா டக்கன் அதை பற்றி கதைக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறேன். மலையக தமிழ் மக்கள் அனைவரும் இலங்கை சமூகத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் சொல்லியிருக்கிறார். இப்போ யார் சஜித் பிரேமதாஸ் இருந்த மேடையில் போய் ஜீவன் தொண்டமான் அமர்ந்துட்டார். அப்போ இனி ரணில் விக்ரமசிங்க பக்கம் இல்லையாண்டு கேட்டா இங்கேயும் இருக்கிறார், அங்கேயும் இருக்கிறார். இங்கேயும் இருந்தார், அதான் இங்கே இருக்கிற விஷயம். மலையக தமிழ் மக்கள்
இலங்கை சமூகத்தோடு இணைக்கப்பட வேண்டுமா? ஒரு குழு இணைந்துட்டு தான், ஆனால் இன்னும் சில குழுக்கள் இணையாமல் இருக்கா. அதாவது மலையக மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற ஒரு தரப்பினர் இப்படி இலங்கை சமூகத்தில் இணைந்து விட்டார்களா, ஆனால் இன்னொரு தரப்பு இணையாமல் இருக்கிறதாம், அவர்களையும் இணைக்க வேண்டுமாம், அதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்க ஜனாதிபதி ஒரு குழுவை, அதை ஆராய்வதற்கு ஒரு குழுவை நியமிப்பாராம் என்று தெரிகிறது. அதற்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதி செய்கிறாராம். இப்போ ஏன் ஜனாதிபதியை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தரப்பினர் போய் சென்று சந்தித்தார்கள், அதாவது ஜீவன் தொண்டமான், செந்தில் தொண்டமான் போன்றோரும் இன்னும் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களும் சென்று சந்தித்தார்கள் என்றால், இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய வேண்டுகோளின் பேரில் இந்திய மக்கள் சில மருந்து பொருட்களை வழங்கினார்கள், அவற்றை ஒப்படைப்பதற்காகத்தான் சென்றார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. அதாவது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மற்றும் இந்திய மக்களால் இணைந்து வழங்கப்பட்ட மருந்து பொருட்கள் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் நேற்றைய தினத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்வுக்காகத்தான் அங்கேயும் இருந்தார், பிறகு இங்கே வந்து சேர்ந்தார் டக்கண்டு. அங்கே சஜித் பிரேமதாசோடு இருந்துட்டு டக்கண்டு வந்து இங்கே இந்த ஆசனத்தில் அமர்ந்தார்கள். இங்கே வந்துட்டு அங்கே போனாரோ தெரியல, இது முதல்ல கலந்து கொண்ட நிகழ்ச்சின்னு தெரியல, எப்படியோ இரு மேடைகளிலும் இருந்தார்கள். ஜனாதிபதியோடும் இருந்தார் ஜீவன் தொண்டமான், சஜித் பிரேமதாசோடும் இருந்தார் ஜீவன் தொண்டமான். நாங்கள் உற்று அவதானிப்போம், எங்கேயாவது பிளவிட்டா டக்குன்னு சுட்டி காட்டுவோம், அதான் எங்களோட வேலை. எங்களோட வேலையை நாங்கள் சரியாக செய்யத்தானே வேணும், எங்களோட வேலையை நாங்கள் சரியாக செய்வோம் எப்பயுமே, அதிலிருந்து நாங்கள் துளியளவும் பிசக மாட்டோம் அப்படின்றத திரும்ப நாங்கள் அழுத்தம் திருத்தமாக மீண்டும் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். சரி, இந்த மலையக மக்களை இந்தியா மறந்து விட்டதா, மலையக மக்களை இந்தியா இப்போ கவனிக்குது இல்லையா என்று கேட்டா, இல்லை, யார் சொன்னது இந்தியா எப்பவுமே மறக்காது? அந்த மேடையில் இந்திய தூதுவரும் இருந்தார், கட்சி திறப்பு விழா தலைமையக திறப்பு விழா நிகழ்வின் மேடையில் அவரும் இருந்தார். மலையக மக்களை இந்தியா ஒருபோதும் மறக்காது என்று சுட்டிக்காட்டப்பட்டதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். மலையக மக்களுடைய செயற்பாடுகளில் இந்தியா கவனம் செலுத்தும் என்று அவரால் சுட்டிக்காட்டப்பட்டது. இதேவேளையில் இந்த வரவு செலவு திட்ட விவாதம் நடக்க போதுதானே, அந்த வரவு செலவு திட்ட விவாத காலகட்டத்தில் அமைச்சர்களுக்கு பயண கட்டுப்பாடு விதிக்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறதாம். காரணம் உங்களுக்கே தெரியும், 22 திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைத்து அதன் மீதான வாக்கெடுப்பை நடத்துகின்ற போது நிறைய பேரை காணல, முக்கியமா ஆளுங்கட்சி தரப்பினரை காணல. அதால இப்ப ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதியினால, வரவு செலவு திட்ட விவாதம் நடக்கின்ற போது அமைச்சர்களுக்கு பயண கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டும். பயண கட்டுப்பாட்டை வெளிநாடுகளுக்கு மட்டும் விதிக்காதீங்க, உள்நாட்டுகளே விதியுங்க. கொழும்புகளாம் இருக்கணும், கொழும்பை விட்டு வேற இடங்களுக்கு போகக்கூடாது என்று பயண கட்டுப்பாட்டை விதிக்கணும். பிறகு நான் வரையில எங்களோட பாட்டிக்கு சுவாமியில ஊருக்கு வந்துட்டு போய்க்கு லீவு கட்டு போவாங்களே வேலை செய்யற சில பேர், தொழிலாளிகளாக இருக்கிற சில பேர், அந்த மாதிரி இவர்களும் போய் எங்கேயாவது ஊரில் நின்று கொண்டு சொல்ல வலிக்கிட்டுருவாங்க, ஊருக்கு வந்துட்டேன்னு வர முடியலன்னு. அதனால் கொழும்பை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். பயண கட்டுப்பாடுன்னு சொல்லி விமானத்தில் ஏறி பயணிக்கிறது மட்டுமல்ல நீங்கள் கட்டுப்பாடாக விதிக்கிறது, உள்நாட்டுக்குள்ளே போகக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை விதித்தால் தான் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். இல்லாட்டி அவர்கள் சித்து விளையாட்டுகள், பெரிய விளையாட்டுகள், எப்போ இருப்பார்கள் எப்போ இருக்க மாட்டார்கள்னு தெரியாது, டக்குன்னு சீறி பாஞ்சிருவாங்க, பறந்துருவாங்க மின்னல் வேகத்தில். இலவசமாக கிடைக்குது எரிபொருள், இலவசமாக கிடைக்குது வாகனம், எல்லாம் கிடைக்குது. அதால் அப்படிதான் டக் டக்குன்னு பறந்துருவாங்க, எங்கே எப்போ இருப்பாங்கன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, தூணிலும் இருப்பார்கள் துரும்பிலும் இருப்பார்கள் அப்படி. சரி, இப்போ பட்ஜெட்டை ஆதரிப்பதா இல்லையா, ஆளுங்கட்சி என்ன செய்ய போகிறது, உள்ளுக்குள்ளே பயங்கரமான கலந்துரையாடல், பதற்ற நிலைமை. ஒரு தரப்பு சொல்லுது ஆதரிக்க வேண்டும் என்று, இன்னொரு தரப்பு சொல்லுது எதிர்க்க வேண்டும் என்று. இப்போ பட்ஜெட் தோல்வி அடைந்து விட்டால் ஆட்சி கவிழ்றதுக்கு சமமானது அது. அப்போ ஆட்சி கவிழ்றதுக்கு சமமான ஒரு சூழல் உருவாகிவிட்டால் ஜனாதிபதியினால் முடியும் பாராளுமன்றத்தை கலைத்து விட, அவர் கலைய மாட்டார், அவருடைய பதவி இல்லாமல் போகாது, அவர் தான் ஜனாதிபதி. ஆனால் ஆளுங்கட்சி என்ற அதிகாரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு இல்லாமல் போய்விடும். இதுவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய ஒரு காய் நகர்த்தல் தான். பார்த்தீங்களா, 22 திருத்தத்தை முதலில் நிறைவேற்றினார், அதனூடாக பசல் ராஜபக்சவை பலமிழக்க செய்தார், இப்போ தன்னுடைய கையில் அதிகாரத்தையும் வைத்திருக்கிறார் கலைப்பதற்கான அதிகாரத்தை. பட்ஜெட் முன்வைக்கப்பட போகிறது, 2023 ஆண்டுக்கான பட்ஜெட் விவாதம் நடத்தப்பட போகிறது. அதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவு வழங்காத பட்சத்தில் அரசாங்கம் கவழும் நிலைமை வரும். அரசாங்கம் கவழும் நிலைமை வந்தால் பாராளுமன்றத்தை கலைத்து விடுவார் ஜனாதிபதி. பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைத்து விட்டால் அவரே ஒரே தீர்மானமிக்கவர், அவருடைய கையிலே அனைத்தும் இருக்கும், அவரே யோசித்து எதையும் செய்யக்கூடிய சூழல் உருவாக்கிவிடும். இப்போ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன மீண்டல போகிறோம் ஃபீனிக்ஸ் பறவை போல சாம்பலிலிருந்து மீண்டல போகிறோம் என்று ஒவ்வொரு இடங்களில் போய் கூட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க தானே. இதை பற்றி மைத்ரிபால சிறிசேனிட்ட கேட்டால் அவர் சொல்கிறார், பிச்சை எடுக்கிறவங்க கூட விரும்பினா ஏதாவது ஒரு மேடையை போட்டு கதைக்கலாம் தானே, ரோட்டில் தானே இருக்கிறாங்க. அப்படி ரோட்டில் இருக்கிறவங்க தான் இப்போ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன, தெருவில் கிடக்கிறாங்க. தெருவில் கிடக்கிற யாசகர்கள் கூட விரும்பினா ஏதாவது ஒரு சின்ன ஒரு கட்டை வச்சுட்டு அந்த கட்டுக்கு மேலே ஏறி நின்று கதைக்கலாமா? அப்படித்தான் இப்போ இவர்களும் தெருவில் கிடக்கிறாங்க. தெருவில் கிடக்கிறவங்களும் ஒவ்வொரு இடங்களில் போய்
மேடைகளை அமைத்து கதைக்கிறாங்கள் என்று சொல்றார் மைத்திரிபால சிறிசேன. பொதுஜன பெருமுனவால் மீண்டும் எவ்வாறு மீண்டல முடியும் என்று கேட்கிறார். வீதியில் செல்லும் யாசகர்களுக்கு கூட மேடைகளை அமைத்து அவற்றில் ஏற முடியும், அது எமக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது என்று அவர் சொல்றார். இப்படித்தான் ஜனாதிபதியா இருக்கும் போதும் பெரிய வீரவசனம் எல்லாம் கதைத்தார் மைத்திரிபால சிறிசேன. ஜனாதிபதியா இருக்கும் போது சொன்னார், ஏதோ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனன்ற ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாங்களாமே, ஆரம்பிக்கட்டுமே பார்ப்போம், ரோட்ல இறங்கி நடக்க விட மாட்டேன், கிளிகளின் கிளிப்பன், எல்லா விஷயத்தையும் அம்பலப்படுத்துவன், என்னோட ஃபைல்கள் இருக்கு, அப்படி இப்படின்னு பயமுறுத்தினார். பிறகு அதே மொட்டு சின்னத்துலதான் கடைசியா தேர்தலில் போய் நின்றார். இதுதான் மைத்திரிபால சிறிசேனவனுடைய அரசியல். அவருடைய அரசியல் பயணத்தை பற்றி கதைக்க வழிகிட்டா நிறைய விஷயங்களை சுட்டி காட்டலாம், இன்றைக்கு நம் நாடு நேரம் போதாமல் போயிடும் பிறகு கதைக்க வழிகிட்டா. அதனால் நான் அது சுருக்கமாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். இப்போ இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய இளைஞர் மற்றும் மகளிர் அமைப்புகளுடைய வருடாந்த மாநாடு நேற்று நடைபெற்றது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசுகின்ற போதுதான் மைத்திரிபால சிறிசேன இப்படி சொல்லியிருந்தார். இப்போ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்பு சொன்ன ஒரு கதையை திரும்பவும் சொல்கிறார். கடைசியாக அவர் எப்போ சொன்னார் தெரியுமா இந்த விஷயத்தை? அவர் கடைசியாக சொன்னது அந்த சீன கப்பல் இலங்கைக்கு வரப்போகுது, அதுவும் அம்பாந்தோட்ட துறைமுகத்தில் நங்குரமிட்டு நிற்க போகுது, அது ஒரு கண்காணிப்பு கப்பல், அந்த கப்பல் வர்றதுக்கு முத நாளே இந்தியா ஆகாயத்தில் பறந்து கண்காணிக்கிற விமானங்களை இலங்கைக்கு அனுப்பி வைத்தது, அதையும் அன்பளிப்பாக வழங்குறதாக அனுப்பி வைத்தது, கூடவே சில அதிகாரிகளையும் இன்னும் சில விமான படை உறுப்பினர்களையும் அனுப்பி வைத்திருந்தார்கள் பயிற்சி வழங்குறதுக்கு என்று சொல்லியிருந்தார்கள். அதை வரவேற்று அந்த விமானத்தை வரவேற்று உரையாற்றுகின்ற போது ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார், இலங்கை இந்தியா ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் போல என்று. அதே விஷயத்தை திரும்பவும் சொன்னார், மீண்டும் வலியுறுத்தினார். கலாச்சார மற்றும் மத ரீதியிலான சில வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியாவும் இலங்கையும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அந்த ஒற்றுமைகள் பிரதிபலிக்கும் சந்தர்ப்பங்களில் தீபாவளியும் ஒன்று என்று தீபாவளி நிகழ்விலே கலந்து கொண்டு பேசுகின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதை சுட்டிக்காட்டியிருந்ததையும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஒரு ஹோட்டலில் தான், நட்சத்திர உணவகத்தில் இந்த நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசுகின்ற போதுதான் அவர் இதை குறிப்பிட்டிருந்தார். ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், இரு நாடுகளும் என்று சுட்டிக்காட்டியிருந்தார். அது நாங்கள் எப்பெல்லாம் சிக்கி தவிக்கிறோமோ அப்பெல்லாம் இந்தியா உதவி செய்யும், உண்மைதான், இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ கூட இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட இருக்கிறது. பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலைகள் மேலும் குறைவடையுமாம், ஏன்னா இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட இருப்பதாக வர்த்தக அமைச்சர் நளின் ஃபெர்னாண்டோ சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே வர்த்தக அமைச்சர் நளின் ஃபெர்னாண்டோ உறுதிப்படுத்தியிருக்கிறார் விலைகள் நிச்சயமாக குறைவடையும் என்று. இந்த விலைகள் குறைவடையும் என்று சுட்டிக்காட்டுகின்ற போதுதான் கோதுமை மாவினுடைய விலை குறைந்திருக்கிறது. பண்டிகை காலத்துக்கு இது இப்படியே இருக்குமாம், 250 ரூபாவாம், இனி பண்டிகை காலம் முடியும் வரைக்கும் கோதுமை மாவினுடைய விலை என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், பண்டிகை காலம் முடியும் வரைக்கும் 250 ரூபாவாக இருக்கும் என்று சொன்னால் டக்கண்டு டன் கணக்கில் வாங்கி சேமிக்க வழிகிட்டுருவாங்க, அப்போ யாருக்கும் கிடைக்காது. இப்போ இப்படியான அறிவிப்புகளை தவிர்க்க வேண்டும். பண்டிகை காலம் முடியும் வரைக்கும் 250 ரூபாவாக இருக்குமா கோதுமை மாவினுடைய விலை என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ கோதுமை மாவினுடைய விலை குறையும் போது ஏனைய அந்த கோதுமை மாவை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற தயாரிக்கப்படுகின்ற பொருட்களுடைய விலைகளும் குறையுமா, உணவு பண்ணங்களுடைய விலைகளும் குறையுமா? குறைய வேண்டும், குறையும் என்று சொல்லப்படுது, பார்ப்போம். ஆனால் இப்படி இந்த மொத்த வியாபாரத்தில் மொத்த சந்தையில் விலைகள் குறைந்தாலும் கூட கிராமப்புறங்களில் அடிமட்டங்களில் சில்லறை கடைகளில் விலைகள் குறையாமல் இருக்காம். அதுக்கு காரணம் வியாபார மாஃபியாக்காரர்களாம், அவர்களை அடக்க வேண்டும், அதற்கான சட்ட திருத்தங்களை செய்யுங்கள் என்று சில தொழிற்சங்கங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததையும் ஞாபகப்படுத்த வேண்டும். திடீரென்று கேஸுக்கு தட்டுப்பாடு வந்திருக்கு. என்ன காரணம்? லிட்டரோ கேஸ் விலையை குறைக்க போது என்று சுட்டிக்காட்டியிருந்தது. நவம்பர் மாதம் பிறந்து முதல் வாரத்திலேயே லிட்ரோ கேஸினுடைய விலை மேலும் குறையும் என்று சொல்லப்பட்டிருந்தது லிட்ரோ கேஸ் நிறுவனத்தினுடைய தலைவரினால். ஆனால் இப்படி இருக்கும்போது திடீரென்று பார்த்தா இப்போ மக்கள் திரும்ப நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு மீண்டும் தட்டுப்பாடு நிலைமை உருவாகியிருக்கு. அப்போ விலை அதிகமாக போதுண்டா தானே டக்கண்டு பதுக்க பார்ப்பாங்க, இப்போ விலை குறைய போதுன்னு சொல்லும் போதே பதுக்க வலிக்கிறாங்க. என்ன மாஃபியாண்டே தெரியல. இந்த மாஃபியாவோட ரகங்களை பாருங்க, விதவிதமான ரகரகமான மாஃபியா வேலைகளை செய்கிறாங்க. இப்போ என்ன அடிப்படையில் இப்படி சில பதுக்கல் வேலைகள் நடக்குதுன்னு தெரியல. திடீரென்று பார்த்தா கேஸ் தட்டுப்பாடு, அப்போ மாவில குறைந்தாலும் கேஸ் தட்டுப்பாடு. அப்போ மாவை வாங்கி என்ன, வெறும் மாவை சாப்பிட்றதா? இல்லை, வெறும் மாவை சாப்பிட முடியாது, சமைச்சு சாப்பிடணும். அப்போ அதுக்கான வழி இல்லாமல் போகுது பாருங்க, ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லாமல் போகுது.